வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்மோட மல்டி கிராஃப்டட் அடினியம் செடி ஒன்று தாங்க பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். இந்த செடி தான் அது. இதில் நான் நிறைய வந்து அடினியம் பூக்கள் வந்து நிறைய கலர்ஸில் நான் கிராஃப்டிங் செஞ்சு வச்சுருக்கிறேன். இது நம்ம கிராஃப்டிங் செய்யும்போது கூட நம்ம வீடியோ போட்டு அது சக்ஸஸ் ஆனது இல்லை சில இதில் வந்து ஃபெயிலியரும் ஆயிருக்கு எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். இதில் இப்போ எந்த ஒரு கிளையிலையுமே பூக்கள் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ தான் வந்து சில கிளைகளில் மொட்டு வைக்குது பாருங்கள். இது வந்து பர்பிள், இது நிறைய கிளைகள் வந்து பூக்கள் இல்லாமல் இருக்குதுங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நான் இதில் வந்து கிராஃப்டிங் செய்கிறதுக்காக சில கிளைகள் வந்து நான் வெட்டி எடுத்துருக்குறேன். அப்போ வெட்டி எடுக்கும்போது நம்ம இதை வந்து மழையில் வந்து வெளியில் படுற மாதிரி வச்சிட்டோன்னா ஒருவேளை மழையில் நனைஞ்சதுனா இந்த செடி முழுக்கவே நமக்கு வந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து நிழலான ஒரு இடத்துல தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம அடினியம் செடிகளை நிழலை எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து பூக்கள் வந்து சரியாக வராதுங்க. அதுவே முக்கியமான காரணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போது நம்ம வெயில் படுற மாதிரி எந்த இடத்துலலாம் வச்சுருக்குறோமோ அந்த செடிகள் எல்லாமே ரொம்பவே நல்லா பூக்கள் வச்சுக்கிட்டு வருதுங்க. நிழலில் வச்ச செடி வந்து சரியாக பூக்கள் இருக்காது. அது நீங்களுமே வச்சு அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. நமக்கு இனி ஓரளவு மழை குறையும் அப்படிங்கிறதால இதை இனி நான் வெயிலில் எடுத்து வச்சு அதுக்கு வந்து கொஞ்சமாக உரம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் அது நம்ம அடுத்து உரம் கொடுத்ததுக்கப்புறமா அது எப்படி நமக்கு பூக்கள் வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம். நம்ம அதுக்கு என்ன உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பர்பிள் அடினியம் ஒன்று அழகாக பூ வச்சுருக்குது பாருங்கள். இதில் வந்து இப்போ ஒரு 7 மாதம் முன்னாடி நம்ம இதை வாங்கி நட்டு வச்சுருந்தோம். அது இது வந்து நம்ம பல்பு இல்லைங்க, கீழே வந்து அந்த கேடக்ஸ் வந்து இல்லை. இதில் கீழே நமக்கு கட்டிங்ஸ் தான் இது வச்சு கொடுத்துருக்குறாங்க. நான் பக்கத்தில் ஒரு நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன். இடையில் வந்து இதில் வந்து மொட்டுகள்லாம் வச்சதுங்க, 2 முறை வச்சது. 2 முறையுமே மழை காரணமாகவே உதிர்ந்துடுச்சு. இப்போ பாருங்கள், மழை குறைஞ்ச உடனே அழகாக வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி நம்ம விதைகள் போட்டு வளர்த்த அடினியம் நாற்றுகள் எல்லாமே இது மாதிரி நான் ஒரு பெரிய டப்பில் வந்து நான் எடுத்து மாற்றி நட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா. அதில் வந்து பூக்கள் பாருங்கள், ஒன்று வந்து இந்த மாதிரி 2 அடுக்கில் பூ வச்சுருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூவுமே. இதுவுமே ஒரு 2 அடுக்கில் வச்சுருக்குது பாருங்கள். இது ஒரு சிங்கிள் பெட்டல், இதுவுமே சிங்கிள் பெட்டலுங்க. மொத்தமே 4 செடியில் பூக்கள் வச்சுருக்குது. 2 சிங்கிள் பெட்டல், 2 அடுக்கு. இது எல்லாமே ஒரே விதையிலேருந்து நம்ம எடுத்து வச்சது தாங்க. இதில் ஒரு ஹோலி காக்கு விதை கூட போட்டேன் பாருங்கள். அதுவுமே ஒரு 2 விதை போட்டது, 2 நல்லா வந்திருக்குதுங்க. நம்ம விதை எடுத்து அதில் நம்ம போட்டு பார்க்கலான்னு சொல்லி போட்டது, அழகாக இதுவுமே நல்லா தழைச்சி வந்திருக்குது. அதுக்கு என்ன உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன கலர் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த பிங்க் வந்து 2 கிளையில் நான் கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 2 அடுக்குமே அதில் வந்து நான் கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த நம்மோட பர்பிள் ஒரு கிளையில் இருக்குதுங்க, அதுவுமே நம்ம கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறோம் அதில். அதே மாதிரி இந்த அழகான ஒரு கலர், அடுக்கு கலர் கூட அதில் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். இந்த பூவுமே 2 கிளையில் நான் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் பிடிச்ச கலரை 2 கிளைகளில் நான் அதில் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இது மாதிரி ஒரு எல்லோவில் இந்த பூ இல்லைங்க, இது மாதிரியே ஒரு அடுக்கு பூ தான் அதுவுமே. அந்த பூவுமே நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் அதில். இப்போது இதில் நம்ம உரம் போட்டு வச்சோன்னா கண்டிப்பாக இதில் வந்து நிறைய வந்து கலர்ஸில் நமக்கு பூக்கள் வந்து வர்ற பிப்ரவரி மார்ச்சில் நமக்கு வைக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இதில் 1 கிளை மட்டும் பாருங்கள், நீளமாக இருக்குது. இதுவுமே நான் வந்து கிளைகள் வந்து வெட்டி எடுத்துகிட்டு இதில் வேறு ஒரு கலர் வந்து நான் கிராஃப்டிங் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா இதோட கிளை வந்து கீழே ஒரு பூ பூக்குது. இதையுமே இதில் இன்னொரு கலர் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இதை அப்படியே வச்சுருக்கிறேன். அந்த ஒரு எல்லோ வந்து நம்ம அழகான ஒரு எல்லோ இருக்குதுங்க, அதை நான் கிராஃப்டிங் பண்ணும்போது நான் அது என்ன கலர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நான் என்னென்ன உரங்கள் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நல்ல 1 கைப்பிடி அளவு மண்புழு உரம் எடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த செடி வந்து கொஞ்சம் நல்ல பெரிய செடி கூட, அது வச்சுருக்கிற தொட்டியுமே நல்ல பெரிய தொட்டி அப்படிங்கிறதுனால நான் மண்புழு உரம் வந்து நல்ல 1 கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். போன் மீல் எடுத்துருக்குறாங்க. இது வந்து முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல்லாம் சேர்த்து அரைச்சது. பக்கத்தில் இருக்கிறது வேப்பம் புண்ணாக்கு. நம்ம பொதுவாக உரம் கொடுக்கும்போது கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நான் நல்ல மண் வந்து கிளறி வச்சுருக்குறேங்க, அதில் இந்த உரத்தை போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதில் நான் நல்லா உரம் போட்டேங்க. இதில் நான் நல்லா தண்ணியும் வந்து ஊற்றிடுவேன், நல்லா தண்ணி ஃபில்டர் ஆகிற அளவு. நம்ம பொதுவாக உரம் கொடுத்துட்டு முதல் முறை தண்ணி ஊற்றும்போது நல்லா வடிகிற மாதிரியே தண்ணி ஊற்றலாம். அடுத்தடுத்து நம்ம தண்ணி ஊற்றும்போது வந்து தொட்டியிலேருந்து தண்ணி வெளியில் போகாமல் அளவாக ஊற்றினா போதுங்க. ஏன்னா உரம் வந்து அடுத்தடுத்து அந்த உரத்தில் இருக்க சத்துக்கள்லாம் வெளியேறும் அப்படிங்கிறதுனால. இனிமேல் இந்த செடி வந்து நல்ல வெயில் படுற மாதிரி தாங்க இருக்கும். ஒருவேளை மழை விழுந்ததுன்னா மட்டும் நான் உள்ளே எடுத்து வச்சுக்கலான்னு இருக்கிறேன். மற்றபடி இது நல்ல வெயிலில் தான் இருக்கும். இது எப்படி வந்து அடுத்து நமக்கு பூக்கள் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த செடியில் உள்ள நிறைய கிராஃப்டடு நான் பண்ணது வந்து என்னுடைய பல வருட முயற்சிங்க. அதனால் அதாவது 2 வருடம் கிட்டே நான் இது வந்து ஒவ்வொன்றா நான் வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு வரேன். அதனாலேயே இந்த செடியை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அது மாதிரி நான் நிழல் எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து அந்த செடி வந்து தொடர்ந்து எப்படி பூக்கள் வைக்குது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.